How you, students? I am also fine and glad to meet you once again. Okay. What did we learn in our part 1? Aditya and the narrator reached Brahmapur. Very good. And next point, they visited the school. Right? You are correct. And then they went to Nagain Uncle's tea shop. Why? To have tea. They had two each non cut and tea there. Very good. Nagan uncle reminded the customer to go home. Right. Why did he remind? Because the other customers would be coming soon. Aditya and the narrator were told of that customer who could not hear and see well. Very good. He recited Tagore's Pandraksha.

பாட்டப்பாடி இந்த மாதிரி வணக்கம் சொன்னது உடனேயே ஆதித்யாவினுடைய முகத்தில் சிறு மாற்றம் தெரிந்தது திடீரென ஒரு மாற்றம் அண்ட் இட் வாஸ் நோட்டீஸ்டு பை வாட் இஸ் எ மீனிங் ஆஃப் நோட்டீஸ்டு கவனித்தல் யார் பார்த்தார் யார் பார்த்தா இந்த நேரக்டர் பார்த்தார் அண்டை யாஸ்கிட்ட இந்த ரீசன் ஃபார் இட் ஏன் ஒரு பாதிரியாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டேன் வித்தவுட் ஆன்சரிங் மீ யாஸ்கிட்ட நாகேனங்கள் ஹூ த ஜென்டில்மேன் வாஸ் அண்ட் வாட் ஹிட் இட் அதுக்கு ஆதித்யா என்கிட்ட பதில் சொல்லலை ஆனால் நாகேனங்கள்ட அந்த சிறந்த பண்புள்ள மனிதர் தட் இஸ் மீனிங் ஆஃப் ஜென்டில்மேன் அந்த ஜென்டில்மேன் யாரு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டாப்ல ரிப்ளைடு சசன் கா சன்யால் எந்திரிச்சு போனார் இல்லையா அந்த கஸ்டமர் பேர் சசன் கா சன்யால் அப்படின்னு சொல்லி சொன்னார் வாட் கேன் பி கர்ஸ்டு லைஃப் கான் கிரேசி ஐ திங்க் பட் ஹி ஹாஸ் நாட் ஃபர்காட்டன் எனி இன்சிடென்சஸ் ஆஃப் த பாஸ்ட் அவனுடைய வாழ்க்கையே ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கையாக போச்சு வாட் இஸ் மீனிங் ஆஃப் கர்ஸ்ட் சபிக்கப்படுதல் ஆப்போசிட் வேர்டு என்னென்னு தெரியுமா எஸ் எஸ் பிளஸ்ட் லைஃப் ஹேஸ் கான் கிரேசி பைத்தியம் பிடித்தார் போல இருக்குது அவனுடைய வாழ்க்கை ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன்னா எனி இன்சிடன்ட் ஆஃப் த பாஸ்ட் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் எதையும் ஆனால் மறக்கலை சி திஸ் இஸ் த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் சன்யால் என்ன பண்ணலை அவர் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் எதையுமே அவர் மறக்கலை சோல்டு இஸ் லேண்ட்ஸ் டு கெட் இஸ் ஓன்லி டாட்டர் மேரீடு அவர்கிட்ட இருந்தது கொஞ்சம் நிலம் அந்த நிலத்தை தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பதற்காக சோல்டு சோல்டு மீன்ஸ் வித்துட்டார் இ லாஸ்ட் இஸ் ஒய்ஃப் மனைவி இழந்துட்டார் அண்ட் ஓன்லி சன் லாஸ்ட் இயர் மனைவி மட்டும் இல்லை பையன் ஒரே பையன்தான் இறந்த அந்த பையன் இறந்துட்டான் சின்ஸ் தென் ஹீ இஸ் சம் வாட் சேஞ்சு நாட் ரியலி நார்மல் அதன் பிறகு மகனும் மனைவியும் இறந்த பிறப்பு பிற்பாடு அவர் ஒரு மாதிரி ஆயிட்டார் நார்மலாக இல்லை இது மாதிரி சொன்ன உடனே ஆதித்யா என்ன கேட்குறாப்புல வேட் does he ஸ்டே அவர் எங்கே தங்கியிருக்கிறார் அப்படின்னு கேட்டாப்புல லுக் அட் த பிக்சர் தேர் திஸ் பிக்சர் கேன் பி கிவன் ஆஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் த வேர்டு கிரேசி இந்த பைத்தியம் முடிச்சார் போல இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு தான் அதுக்காக கொடுக்கப்பட்ட படம் தான் இது ஹி ஸ்டேஸ் வித் அ ஃப் 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 ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஜோகேஷ் கபிராஜ் அவர் எங்கே தங்கியிருக்கார் தெரியுமா ஜோகேஷ் கபிராஜ்ங்கிறவருடைய வீட்டில் தங்கியிருக்கிறாரு அவர் வீடு எங்கே இருக்குது இதே ஊரில் தான் அவர் யார் ஹூஸ் ஜோகேஷ் கபிராஜ் ஜோகேஷ் கபிராஜுங்கிறவர் சன்யாலுடைய அப்பாவுக்கு நண்பர் அவருடைய வீட்டில் தான் தங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் சசன்கா கம்ஸ் இயர் ஹேஸ் டீ அண்ட் பிஸ்கட்ஸ் அண்ட் ஆல்வேஸ் ரிமம்பர் பே இங்கே வர்றாரு டீ சாப்பிட்றாரு பிஸ்கட் சாப்பிட்றாரு ஆனால் காசு கொடுக்கறதுக்கு மறப்பது இல்லை காசு கொடுத்துட்றாரு ஹேவிங் அண்ட் அக்யூட் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவர்கிட்ட என்ன உண்டு வாட் இஸ் த மீனிங் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மீன்ஸ் சுயமரியாதை அவருக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கிறதுனால சாப்பிட்ட டீக்கும் பிஸ்கட்டுக்கும் காசு கொடுத்துட்றாரு செகண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் ஆஃப் சன்யால் பட் ஹவு லாங் திங்ஸ் வில் ரிமெயின் லைக் திஸ் ஐ டோன்ட் நோ இது மாதிரி எப்படி இந்த அவருடைய வாழ்க்கை இதே மாதிரி போகுமா அப்படிங்கிறது எனக்கும் தெரியலை ஹேவிங் பெய்ட் அவர் பில் அண்ட் அசர்டைன்ட் தி லொகேஷன் ஆஃப் ஜோகேஷ் கபிராஜஸ் ஹவுஸ் காட் த கார் காசை கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன சாப்பிட்டாங்க டீ அண்டு நான் கட்டாய் இதுக்கு பணம் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் ஜோகேஷ் கபிராஜுடைய வீடு எங்கே இருக்குன்னு எந்த இடம் தெரிஞ்சுக்கிட்டு தே காட் இன் டு த கார் காரில் ஏறினாங்க ஆதித்யா வாஸ் அட் த வீல் நவ் யூ கேன் சி த பிக்சர் காரை அவரே ஓட்டிக்கிட்டு போகிறார் அதுதான் ஆதித்யா வாஸ் அட் த வீல் இப்போ காரில் போகும்பொழுது இந்த நேரட்டரில் என்ன சொல்கிறாரு நான் என் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே இந்த நேரேட்டர் என்ன தெரியுமா அப்போ உன் வீட்டை போய் பார்க்கணுமா அப்படியா சரி அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இட் பிகம் எசென்ஷியல் டு ஸோ ஆதித்யா பிகம்யா இப்போ நான் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எசென்ஷியல் நெசசரி நீடு அவசியம் இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த நேரேட்டர்னால் ஆதித்யாவை பார்க்க முடியுது என்ன மாதிரி இருக்கிறார் ஆதித்யாவினுடைய நரம்புகள் கீஸ் நர்வ்ஸ் சீம்டு ஓவர் நரம்புகள் எல்லாம் அப்படியே பதற்றமாக இருக்குது தட் மீன்ஸ் ஹீ ஹிம் செல்ஃப் ஆதித்யா ஹிம் செல்ஃப் வாஸ் பிட் நர்வஸ் ஹீ வாஸ் ஓவர் கொஞ்சம் பதற்றத்தோட இருக்கிறாப்புல ஃபார் சம் ரீசன் ஏதோ ஒரு காரணத்துக்காக பதற்றமாக இருக்கிறார் வி சூன் ரீச் த ஹவுஸ் விச் வாஸ் சரவுண்டட் பை ஹை வால்ஸ் நாங்கள் ஒரு வீட்டுக்கு போனோம் அந்த வீடு வீடை சுற்றிலும் உயர்ந்த மதில் சுவர்கள் இருந்தது ஈவன் ஃப்ரம் த ரூயின்ஸ் ஒன் குட் ஈஸிலி இமேஜின் ஹவு கிராண்ட் இட் மஸ்ட் ஹவ் பீன் ஒன்ஸ் அப் ஆன் அ டைம் ஈவன் ஃப்ரம் த ரூயின்ஸ் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரூயின்ஸ் தெரியுதா இல்லை சிதிலமட இந்த நிலையிலும் தட் இஸ் அ மீனிங் ஆஃப் அல்மோஸ்ட் இன் அ டிலாஃபிடேட்டட் கண்டிஷன் தட் இஸ் அ மீனிங் ஆஃப் ரூயின்ஸ் அந்த மாதிரி நிலையிலையும் இப்போ நாம் கற்பனை செஞ்சு பார்க்கலாம் இந்த வீடு கட்டிய காலத்தில் இந்த வீடு எவ்வளவு பிரமாண்டமாக இருந்திருக்கும் க்ராண்டு க்ராண்டு மீன்ஸ் மெஜெஸ்டிக் பிரம்மாண்டமாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்ம நினச்சி பார்க்கலாம் வி என்டர் த பில்டிங் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த கட்டடத்துக்குள்ளே போனோம் க்ளைம்ட் அப் த ஸ்ட்ரையர்ஸ் ஸ்டயர்ஸ் மீன்ஸ் படிக்கட்டில் ஏறணும் அண்ட் ரீச் த ஆட்டிக் ஆன் த செகண்ட் ஃப்ளோர் நாங்கள் அந்த வீட்டுக்கு போனோம் படிக்கட்டில் ஏறணும் வாட் இஸ் அ மீனிங் ஆஃப் ஸ்டயர்ஸ் படிக்கட்டுகள் படிக்கட்டில் ஏறினோம் அண்ட் ரீச் தி ஆட்டிக் ஆன் த செகண்ட் ஃப்ளோர் இரண்டாவது மாடியில் இருக்கக்கூடிய அந்த பரனுக்கு நாங்கள் போய் சேர்த்தோம் இட்ஸ் அ பிக்சர் ஆஃப் அ கிராண்ட் ஹவுஸ் இன் அ ரூயினிங் ஸ்டேஜ் ஏறக்குறைய அழிந்து கொண்டிருக்கக்கூடிய சிதிலமடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீடு தான் இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க திஸ் வாஸ் மை ஃபேவரேட் பிளேஸ் செட்டு ஆதித்யா திஸ் வாஸ் மை ஃபேவரேட் ரூம் செட்டு ஆதித்யா வாட் இஸ் அ மீனிங் அ ஃபேவரைட் பிடித்தமான விருப்பமான டிசையர்டு பிளேஸ் இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொன்னார் த ஆட்டி ஹேஸ்க் ஆல்வேஸ் பீன் அ ஃபேவரேட் வித் சில்ட்ரன் இப்பொழுதுமே இந்த பரன் அப்படிங்கிற இடமானது இந்த ஆட்டிக் ஆனது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இட் இஸ் இன் தி ஆட்டிக் தேட் இஸ் த சைல்டு சீம்ஸ் பி இன் த வேர்ல்ட் ஆஃப் இட்ஸ் ஓன் இந்த ஆட்டிக்கில் இருக்கும் பொழுது தான் இந்த குழந்த தனது உலகத்தில் இருக்கிறதாக நினைத்து சந்தோஷமாக இருக்கும் ஏ போர்ஷன் ஆஃப் அ வால் ஆஃப் த ஆட்டிக் ஹேடு கிரம்பிள்டு டவுன் அங்கே பார்த்தீங்கன்னா சுவர் அந்த ஆட்டிக்கில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியானது சுவற்றின் ஒரு பகுதியானது இடிஞ்சு விழுந்துடுது க்ரம்புல்டு மீன்ஸு டவுன் ஆர் கொலாப்ஸ்டு ஸோ லைக் தட் அண்ட் த்ரூ த விண்டோ தேட் ஹேட் பீன் கிரியேட்டட் இந்த சுவர் விழுந்ததுனால அங்கே ஏறக்குறைய ஒரு ஜன்னல் போன்ற ஒரு பகுதி ஏற்பட்டிருக்குது அதன் வழியாக அதை அந்த விண்டோவை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க கொட்டேஷன் மார்க்கில் சிங்கிள் கொட்டேஷன் மார்க்கில் போட்டிருக்கிறாங்க ஏன்னா யதார்த்தமாக இடிந்து விழுந்ததன் மூலமாக ஏற்பட்ட ஜன்னல் அந்த ஜன்னல் வழியாக வீ குட் சீ த ஸ்கை வானத்தை பார்க்க முடியும் த ஃபீல்ஸ் அங்கே இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளை பார்க்க முடியும் அ பார்ட் ஆஃப் த ரைஸ் மில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரிசி ஆலையினுடைய ஒரு பகுதி தெரியுது அண்ட் த ஸ்பயர் ஆஃப் த ஓல்டு டெம்பிள் வாட் இஸ் அ மீனிங் ஆஃப் ஸ்பயர் ஒரு கட்டடம் இருக்குன்னா கட்டடத்தினுடைய மேல் பகுதி கூர்மையாக இருந்தால் கூர்மையாக இருக்கும் இல்லையா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஸ்பயர்னு சொல்கிறோம் இந்த ஹோல் ஹவுஸ் த ஆட்டி ஹேட் ப்ராப்ளி பீன் த வஸ்ட் ஹிட் பை விண்ட் அண்ட் வெதர் இந்த வீட்டிலையே எந்த பகுதி அதிகமாக சிதில் அடைஞ்சிருக்குனாக்க ஆட்டிக்கு தான் எதனால் பிகாஸ் ஆஃப் த விண்ட் அண்டு விண்டனா என்ன அர்த்தம் காற்று வெதர்னா காலநிலை இவைகளனால் அந்த ஆட்டிகானது சிதலம் அடைஞ்சிருக்குது இந்த ஃப்ளோர் வாஸ் ஸ்ட்ரூவன் வித் ட்விக்ஸ் அண்டு ஸ்ட்ரா தரையில் என்னென்னலாம் கிடக்கு ஆள் நடமாட்டம் இல்லாததுனால ட்விக்ஸு குச்சிகள்லாம் ஒடிஞ்சு கிடக்கு அண்டு ஸ்ட்ரா பறவைகள்லாம் கூடு கட்டுவதற்கு ஒன்றா அந்த வைக்கோல்லாம் எடுத்த அந்த வைக்குங்கள் இல்லையா அந்த வைக்கோல் கிடக்கு அண்டு பிஜிஎன்

ஒரு மரப்பெட்டியில் போட்டு நம்ம அடைச்சி இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் இல்லையா அதுக்கு பேர் தான் என்னது உடன் பேக்கிங் கேஸ் நவ் ஐ ஹாவ் கிவன் யூ சம் ஆஃப் த பிக்சர்ஸ் டு ஷோ யூ த எக்ஸாக்ட் பிக்சர் ஆஃப் த வேர்ட்ஸ் ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் தோஸ் வேர்ட்ஸ் நவ் யூ கேன் சி த பிக்சர் தேர் இட் இஸ் அ பிக்சர் ஆஃப் அ க்ரம்பிள்டு வால் இன் தி ஆட்டிக் அண்ட் யூ கேன் சி ஓப்பனிங் இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ விண்டோ யூ சி லுக் அட் த பிக்சர் ஆஃப் அ சேர் அந்த சேருனுடைய நம்ம கை வைக்கிறதுக்குன்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா ஒரு வசதி இருக்கு இல்லையா அதுக்கு பேர் தான் என்னது அந்த மாதிரி வசதியுடைய சேருக்கு பேர் தான் ஆம் சேர்னு சொல்கிறோம் நவ் இயர் ஐ ஹாவ் கிவன் யூ த்ரீ பிக்சர்ஸ் லுக் அட் த ஃபஸ்ட் பிக்சர் இட் இஸ் அ பிக்சர் ஆஃப் அ உடன் கேஸ் இதுதான் மரப்பெட்டி ஆதித்யா என்ன செய்கிறாரு காட் ஆன் டாப் ஆஃப் த பேக்கிங் கேஸ் இந்த மரப்பட்டி மேலே ஏறுறார் அண்ட் புஷ் புஷ்டு ஹிஸ் ஹேண்ட் இன்சை த வெண்டிலேட்டர் வாட் இஸ் மீனிங் ஆஃப் வெண்டிலேட்டர் தட் இஸ் த செகண்ட் பிக்சர் ஐ ஹவ் ஷோன் யூ இன் த வால் இட் செல்ஃப் இஸ் ப்ரொவிஷன் ஃபார் ஏர் பேசேஜ் காற்று உள்ளே வந்து போகிறதுக்கு தகுந்தார் போல் ஒரு சின்ன ஒரு வசதி செஞ்சுருப்பாங்க அதுக்கு பேர் தான் வெண்டிலேட்டர் அந்த வெண்டிலேட்டருக்குள்ளே கையை விடுறாரு தஸ் அப்சட்டிங் கையை விடும்போது உள்ள வாட் இஸ் எ மீனிங் ஆஃப் ஸ்பேரோ சிட்டுக்குருவி இந்த சிட்டுக்குருவினுடைய கூடு பாதி கீழே விழுந்துருது அப்செட்டிங்னா என்ன அர்த்தம் கவுத்து விட்டுறது ஆஸ் பேரோஸ்னஸ் அ பார்ட் ஆஃப் விச் ஃபெல் டு த கிரவுண்ட் அதனுடைய ஒரு பகுதி தரையில் விழுந்துருது ஹவவர் ஹி ஹீவ்ட சை ஆஃப் ரிலீஃப் ஒரு பெருமை சூடுறார் ஒய் வென் ஹி ஹேட் காட் வாட் ஹீ ஹேட் பீன் லுக்கிங் ஃபார் ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு தானே அங்கே ஏறுறாரு அந்த பொருள் கிடைச்ச உடனே ஒரு பெரும் மூச்சு ஏப்பா என்னப்பா எடுத்த அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார் யூ வில் கெட் டு நோ வெரி சூன் நீ சீக்கிரம் உனக்கு தெரிய வரும்ப்பா அதை பற்றி அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிட்டார் பட் இட் இட் நாட் டெல் மீ எனி திங் வி நெக்ஸ்ட் வென் டு ஜுவல்லர்ஸ் டு ஃபைண்ட் அவுட் த வெயிட் ஆஃப் தி ஆர்டிகிள் அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம் நகை கடை வச்சிருக்கிற இடத்துக்கு போகிறோம் கடைக்கு போகிறோம் அந்த பொருளினுடைய எடையை தெரிந்து கொள்வதற்காக வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆர்டிக்கல் ஆர்டிக்கிள்னால் ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்று வந்து பொருள் இது ஒன்று வந்து கட்டுரை நமக்கு பாடப்பகுதியை பொறுத்த வரையில் பொருள் வெயிட் மீன்ஸ் எடை த ஜுவல்லர் தட் இட் வாஸ் அண்ட் டேக் அவர் என்ன தெரியுமா சொன்னார் அந்த பொருளை பார்த்துட்டு மிகவும் பழமையான பொருள் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் நெக்ஸ்ட் ஸ்டாப் வாஸ் த ஹவுஸ் ஆஃப் ஜோகேஷ் கபிராஜ் அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம் ஜோகேஷ் கபிராஜுடைய வீட்டுக்கு போகிறோம் ஐ வாஸ் லிட்டில் க்யூரியஸ் ஐ டிட் நாட் ஆஸ்கேன்த்தி எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருந்துச்சு கேட்கணும் போல இருந்துச்சு ஆனால் நான் எதுவும் கேட்கல வி த ஹவுஸ் அண்ட் வென் டு த ரூம் வேர் சசன்கா சன்யால் ஸ்டேஇ்டு நாங்கள் அந்த வீட்டுக்கு போனோம் காரை எப்பாடிட்டு வீட்டுக்கு போகிறோம் அவர் சசன்கா சன்னியால் இருக்கக்கூடிய அந்த அறைக்கு போகிறோம் சசன்கா அங்கிள் வாஸ் பிஸி ரிசைட்டிங் வேர்சஸ் ஃப்ரம் தாகூர் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வேர்சஸ் பொய்டிக் லைன்ஸ் தாகூரனுடைய கவிதை வரிகளை பாராயணமாக சொல்லிக்கிட்டுருக்கிறார் வென் ஹீ ஹேட் ஃபினிஷ்ட் அவர் அதை முடித்ததுக்கப்புறம் ஆதித்யா ஆஸ்க்டு மேபி கம்மிங் அவர் முடித்ததுக்கப்புறம் ஆதித்யா கேட்குறாரு நாங்கள் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறார் ஹீ டேர்ன்ட் அண்ட் ஃபேஸ் ரெஸ் அவர் அப்படி திரும்பி பார்க்குறார் நோ ஒன் விசிட்ஸ் மீ ஹீ செட் இன் அன் அன்பர்டு மேனர் என யார் வந்து பார்க்கறது அப்படின்னு சொல்லி எந்தவித சலனமும் இல்லாமல் அன்பர்டர்ப்டு அன்டிஸ்டர்ப்டு எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக அந்த வரியில் சொன்னார் உட் யூ மைண்ட் இஃப் வி இன் ஒருவேளை நாங்கள் உள்ளே வர்றது உங்களுக்கு எது தொந்தரவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் யார் கேட்டது ஆதித்யா கேட்டார் ஃபார் தேட் ஆ சன்னியாலி என்ன சொல்கிறாரு கமின் உள்ளே வாங்கன்னு சொல்லி சொல்கிறார் எக்ஸப்ட் ஃபார் அ சார் பாய் தேர் வாஸ் நத்திங் எல்ஸ் டு சிட் ஆன் ஸோ விமைண்ட் ஸ்டாண்டிங் அங்கே என்ன மட்டும்தான் இருந்துச்சு யாருக்காவது தெரியுமா கிராமங்களில் நம்ம அதிக அளவில் பார்க்கலாம் கயத்துனால பின்னியிருப்பாங்க இல்லையா அல்லது நாடானால கட்டில் பின்னியிருப்பாங்க இல்லையா அதுக்கு பேர் தான் என்னது சார்பாய் அது மட்டும்தான் இருந்துச்சு ஆகையினால் உட்கார முடியல இவங்க நின்றுகிட்டு இருந்தாங்க டு யூ ரிமெம்பர் ஆதித்யா நாராயண் சௌத்ரி ஆதித்யா ஸ்ரீ ஆதித்யா என்ன தெரியுமா கேட்டார் ஆதித்யா நாராயண் சௌத்ரி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் அஃப்கோர்ஸ் சட் த ஜென்டில் மேன் ஏன் நிச்சயமாக தெரியுமே அப்படின்னார் ஆதித்யாவை பற்றி சன்னியால் சொல்லக்கூடிய வார்த்தைகளை லிசன் கேர்ஃபுல்லி நல்லா கவனமாக கேளுங்க த ஸ்பாயில்டு சைல்டு ஆஃப் அஃப்ளூவெண்ட் பேரண்ட்ஸ் வாட் இஸ் அ மீனிங் ஆஃப் அஃப்ளூவெண்ட் பணக்காரங்க வெரி ரிச் வெல்தி பணக்கார பெற்றோருக்கு பிறந்து கெட்டு போன ஸ்பாயில் மீன்ஸ் கெட்டு போன ஒரு குழந்தை சைல்ட் ஆஃப் அஃப்ளூண்ட் பேரண்ட்ஸ் பணக்கார குடும்பத்தில் பிறந்து கெட்டு போன ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரே லைனில் ஆதித்யாவை பற்றி சன்னியால் சொன்ன வார்த்தை ஹி வாஸ் ஃபேர்லி குட் ஸ்டூடெண்ட் ஒரு நல்ல பையன் தான் பட் குட் நெவர் பீட் மீ என்னைய ஒருபோதும் தோற்கடிக்க முடியலை எக்ஸ்ட்ரீம்லி ஜெலஸ் வாட் இஸ் மீனிங் ஆஃப் ஜெலஸ் என் பொறாமப்படுறது அடுத்தவன் அப்படி இருக்கிறானேன்னு நினைச்சு பொறாமப்படுறதுக்கு பேர் தான் ஜெலஸ் ஸோ அவன் என் மேலே பொறாம வச்சிருந்தான் பொறாமப்பட்டான் என்னை பார்த்து அண்ட் லைஸ் நிறைய பொய் சொல்லுவான் நவ் யூ மைட் பிக்சர் ஆஃப் ஆதித்யா ஃப்ரம் சன்யா சன்னியால் சொன்ன வார்த்தைகள் இருந்து ஆதித்யாவினுடைய இளமை பருவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஐநோ செட் ஆதித்யா எனக்கு தெரியும் ஆதித்யாவே தெரியும் அப்படின்னு சொல்லி ஆதித்யாவே சொல்றாப்புல ஹீ தென் டுக் அவுட் அ பேக்கெட் ஃப்ரம் ஹிஸ் பாக்கெட் தன்னுடைய சட்டை பையிலிருந்து ஒரு பொட்டலத்தை எடுக்கிறார் அண்ட் ஹேண்டிங் இட் ஓவர் டு ஹிம் எடுத்து யார்கிட்ட கொடுக்குறாரு ஆதித்யா கிட்ட கொடுக்கறார் திஸ் இஸ் ஃபார் யூ ஃப்ரம் ஆதித்யா ஆதித்யா சன்னியாலுக்கு கொடுக்குறார் வாட் இஸ் இட் ஹி ஆஸ்க்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார் யார் கேட்டிருப்பா சன்யால் வெரி குட் மணி மணின்னு யார் சொல்லியிருப்பா சொல்லுங்கள் பார்ப்போம் எஸ் யூ ஆர் கரெக்ட் இட் இஸ் ஆதித்யா ஆதித்யா தான் சொன்னார் பணம் இருக்குன்னார் மணி ஹவு மச் மணி பணமா எவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லி கேட்டது யார் சன்னியால் கேட்குறார் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ருபீஸ் நூற்றி ஐம்பது ரூபா இருக்குது அவர் என்ன தெரியுமா சொன்னார் ஆதித்யா என்ன தெரியுமா சொன்னாரு இந்த பணத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா ஆதித்யா சந்தோஷமா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஆதித்யாவே சொல்றாரு சன்னியால்கிட்ட அதுக்கு சன்யால் என்ன தெரியுமா நான் சிரிக்கவா ஆதித்யா எனக்கு பணம் கொடுத்துருக்கிறார் ஏன் ஆதித்யாவுக்கு இந்த ஒரு தாராள குணம் திடீர்னு வந்திருக்குதே அப்படின்னு சொல்லி ஆதித்யாட்டே கேட்குறார் அதுக்கு ஆதித்யா சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள் டஸ் சேஞ்ச் வித் டைம் காலத்தின் கட்டாயம் ஒரு மனிதன் மாறுவான் பெரு ஹேப்ஸ் ஆதித்யா இஸ் நாட் த சேம் ஆதித்யா ஆஸ் பிஃபோர் நீங்கள் நினைக்கிற மாதிரி பழைய ஆதித்யா இல்லை இப்போ மாறி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆதித்யா சொல்கிறார் எச்சேஞ்ச் மாற்றமா அப்படின்னு சொல்லிட்டு ஈ ரீக்கலெக்ட்ஸ் த பாஸ்ட் இன்சிடண்ட் வென் தேவர் ஸ்டடிங் டுகெதர் இன் த சேம் ஸ்கூல் அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அப்போ பள்ளியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை அப்படியே திரும்ப சொல்ல போகிறாரு பாருங்க ஐ காட் த ப்ரைஸ் எனக்கு பரிசு கொடுத்தாங்க நான் பரிசு வாங்கினேன் ஹீ குட் நாட் பேரிட் ஆதித்யாவால் தாங்கிக்க முடியலை

ஆதித்யா என்ன பதில் சொல்கிறார் திஸ் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த மெடல் இட்ஸ் யூவர்ஸ் இதுதான் அந்த பதக்கத்துக்குள்ள விலை இந்த பணத்தை பிடிங்க அப்படின்னு சொல்லி சசன்கா சொல்றாப்பாஸ் அமேஸ்டு இதை பார்த்த உடனே அவர் சொன்ன வரிகளை கேட்ட ஒன்று ஆச்சரியப்பட்டு போயிட்டார் வியந்து போனார் யூஆர் சர்ப்ரைஸ்டு சசன்கா சன்யால் வாஸ் அமேஸ்டு சசன்கா சன்யால் வியந்து போனார் இவர் சொன்ன வார்த்தைகளை பார்த்துட்டு ஆதித்யா அன்சு ஆதித்யா முறைச்சி பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் என்ன துட் பி மோர் இந்த பதக்கத்துக்கு பணமா இது அஞ்சு ரூபா பெறாதப்பா இட் வாஸ் அ சில்வர் மெடல் இது வெள்ளி பதக்கம் தானே அப்படின்னு சொல்லி சொன்னார் சில்வர் இஸ் நவுலியர் தன் பிஃபோர் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை வெள்ளியானது இன்னைக்கு முப்பது மடங்கு விளைவு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் ரியலி ஐ ஹேட் நோ நியூஸ் ஆஃப் தேட் பட் உண்மையாவா எனக்கு அது பற்றி தெரியாது ஆனாலும் சசன்கா லுக்ட் அட் த ஃபிஃப்டீன் டென் ருபி நோட்ஸ் இன் ஹி ஹேண்ட் அண்ட் தென் லுக்ட் அட் ஆதித்யா இது அப்படியே பணத்தை விரித்து வச்சு பத்து ரூபாய் பதினஞ்சு நோட்டு வச்சுருக்கிறார் கையில் விரித்து வச்சு பார்த்துட்டு ஆதித்யாவை பார்க்குறாரு தேர் வாஸ் அ கம்ப்ளீட்லி நியூ எக்ஸ்ப்ரெஷன் ஆன் இஸ் ஃபேஸ் ஒரு புதுவிதமான உணர்வுகள் சன்யாலுடைய முகத்தில் தெரியுது ஹி செட் ஆதித்யா திஸ் மேக்ஸ் அ டூ மச் ஆஃப் சேரிட்டி டசண்ட் இட் நீ செஞ்ச வேலை திடீர்னு கொடுத்த நன்கொடை சற்று வித்தியாசமாக இருக்குது எதை ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தது மாதிரி இருக்குது அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்குறார் வி ரிமைண்ட் சைலண்ட் நாங்கள் ரொம்ப அமைதியாக இருந்தோம் பியரிங் இன்டென்ட்லி அட் ஆதித்யா ரொம்ப கவனமாக உற்று நோக்கிறார் ஆதித்யாவை சன்யால் சசன்கா சன்யால் ஸ்மைல்ட் அண்ட் செட் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு ஐ ஹ் ரெகனைஸ்ட் யூ அட் நாகேன் அங்கிள்ஸ் டீ ஷாப் பை தட் மோல் ஆன் யுவர் ரைட் சீக் நான் உன்னை எங்கே பார்த்துட்டேன் முதல்ல நாகேன் அங்கிளினுடைய டீ கடையில் முதன் முதலாக பார்த்த பொழுதே உனது வலது கன்னத்தில் இருக்கக்கூடிய மச்சத்தை வைத்து நீ தான் ஆதித்யாங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் அந்த மச்சம் ஐ குட் சி யூ ஹேட் நாட் ரெக்கக்னைஸ் மீ ஆனால் ஒன்னால் என்னையை கண்டுபிடிக்க முடியலை அடையாளம் காண முடியலை ஸோ ஐ ரிசைட்டட் த சேம் போயம் தேட் ஐ ஹேட் ரிசைட்டட் ஆன் த ப்ரைஸ் கிவிங் டே ஆன் பர்பஸ் ஸோ தட் யூ மே ரிமெம்பர் மீ அதனால தான் நான் அன்னைக்கு டீ கடையை விட்டு கிளம்பும் பொழுது பரிசு கொடுத்த அன்னைக்கு என்ன போயம் நான் சொன்னேனோ அதே போயத்தை நான் திரும்ப சொன்னேன் அப்படி சொல்லும் பொழுது உனக்கு ஞாபகம் வரும் என்ற எண்ணத்தோடு சொன்னேன் தென் வென் யூ கேம் டு விசிட் மீ ஐ குட் நாட் ஹெல்ப் வென்டிங் மை ஆங்கர் ஆன் யூ நீ இப்போ என்னை வந்து பார்க்கும் பொழுது உன் மேலே இருக்க கோபத்தை என்னால் வெளிக்காட்டாமல் இருக்க முடியலை யூ have டன் த ரைட் திங் அதுக்கு ஆதித்தம் என்ன தெரியுமா பதில் சொல்கிறார் நீங்கள் செஞ்சது சரியானது தான் யுவர் கிரீவியன்சஸ் ஆர் அப்சல்யூட்லி ஜஸ்டிஃபைடு உங்களுடைய குறைகள் நீங்கள் சொல் மனக்குறைகள் முழுவதும் நியாயமானது தான் பட் ஐ வில் பி ஹாப்பி இஃப் யூ அக்செப்ட் த மணி செட் ஆதித்யா ஆனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் எப்போ தெரியுமா அந்த பணத்தை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி சொன்னார் சசன்கா சன்யால் ஷூக் யூ ஹேட் அண்ட் சேட் நோ தலையை அசைச்சிக்கிட்டு சொல்லிட்டார் நோ அப்படின்னார் மணி வில் சூன் பி ஸ்பெண்ட் பணம் சீக்கிரம் செலவாயிரும் ஐ வுட் ஹப் ப்ரிஃபர்ட் டு ஹாவ் த மெடல் இஃப் இட் வேர் பாசிபிள் எனக்கு அந்த ஒரு வேளை அந்த வாய்ப்பு இருந்தால் அந்த மெடல் எனக்கு கிடைச்சா அதை வாங்கிக்கிறதுக்கு நான் விருப்பப்படுவேன் எனக்கு பணம் வேண்டாம் ஐ வுட்ஹ் ஃபர்காட்டன் தேட் அன்பிளசன்ட் வாட் இஸ் ஏ மீனிங் ஆஃப் அன்பிளசன்ட் விரும்பத்தகாத கசப்பான இன்சிடென்ட் ஆஃப் மை சைல்டுஹுட் இஃப் ஐ குட் கெட் த மெடல் பேக் எனக்கு அந்த மெடல் கிடைச்சிருந்தா எப்போ அப்போவே கிடைச்சிருந்தா எனது குழந்தை பருவத்தில் நடந்த அந்த கசப்பான உணர்வை நான் மறந்துருப்பேன் ஸோ இந்த மெடல் தேட் ஹேட் பின் ஹிடன் என் தி ஆட்டிக் ஃபார் டுவெண்டி நைன் லாங் இயர்ஸ் வாஸ்வலி ரெஸ்டோர்டு டு இட்ஸ் ஓனர் ஆக இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஹிடன் மீன்ஸ் மறைச்சு வைக்கிறது வேர் இன் தி ஆட்டிக் ஈவென்சுவலி இறுதியாக ஃபைனலி ரெஸ்டோர்டு திரும்ப கொடுக்கப்பட்டது யாருக்கிட்ட கொடுத்தாங்க ஓனர் ஹூ இஸ் த ஓனர் ஆஃப் த மெடல் சன்யா ஹூ ஹேட் த மெடல் ஆதித்யா வேடிட்டி ஹாவ் த மெடல் ஆர் வேடிட்டி கெப்ட் த மெடல் ஈ கெப்ட் த மெடல் இன் தி ஆட்டிக் ஸோ ஃபைனலி இட் வாஸ் கிவன் டு சன்யால் அந்த மெடலில் என்ன தெரியுமா எழுதப்பட்டிருந்தது பொறிக்கப்பட்டிருந்தது என்கிரேவ்டுனாக்க பொறிக்கப்படுதோ ஸ்ரீமான் சசன்கா சன்யால் ஸ்பெஷல் பிரைஸ் ஃபார் ரிசைட்டேஷன் ஃபார்ட்டி எயிட் வாஸ் ஸ்டில் கிளியர்லி என்கிரேவ்டு ஆன் இட் அந்த மெடலில் என்ன பறிக்கப்பட்டிருந்தது அவருடைய பேர் ஸ்ரீமான் சசன்கா சன்யால் இட் வாஸ் இஸ் ஃபுல் நேம் சிறப்பு பரிசு எதுக்கு ஒப்புவித்தல் போட்டிக்கு சிறப்பு பரிசு எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நடந்த ஆண்டு ரைட் இதோடு பாட முடியுது மெடல் வந்து சன்யாலுக்கு போய் சேர்ந்துருச்சு இந்த கதை எங்கேருந்து எடுத்தாங்க இட் வாஸ் ட்ரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் த பெங்காலி ஸ்டோரி சைல்ட் கோத்தா அப்படிங்கிற கதையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது இதே கதையானது திரைப்படமாக எடுக்கப்பட்டிருக்கிறது நான் உள்ளிட்ட ஸ்ரீகால் வாட் வி விர்ன் டு ஆதித்யா பிகேம் நர்வஸ் ஆஃப்டர் ஹியரிங் அபவுட் சன்யால் ஃப்ரம் நாகேனங்கள் நாகேன்கள் சன்னியாலை பற்றி சொல்றதுக்கு பிற்பாடு ஆதித்யா கொஞ்சம் அவருடைய நடவடிக்கைகளை சற்று மாற்றம் தெரிந்தது ஹி என்கொயர்டு ஆதித்யா சன்னியால் எங்கே தங்கியிருக்காருன்னு கேட்டார் கரெக்ட் ஓகே ரைட் ஓகேட்டர் அண்ட் ஆதித்யா வென் டு ஆதித்யாஸ் ஹவுஸ் இந்த கதையை சொல்கிற கூடிய நேரேட்டரும் ஆதித்யாவும் எங்கே போனாங்க ஆதித்யாவினுடைய வீட்டுக்கு போனாங்க வை அண்ட் ஹவ் வாஸ் அ ஹவுஸ் இட் வாஸ் சரவுண்டட் பை ஹை வால்ஸ் தே கிளைம்ட் அப் த ஸ்டேஸ் டு ரீச் தி ஆட்டிக் இன் தி செகண்ட் ஃப்ளோர் படிக்கட்டில் ஏறினாங்க இதெல்லாம் எதுக்கு ஏறினாங்க ஹவாஸ் தி ஆட்டிக் த ஆட்டிக் வாஸ் ஆல்மோஸ்ட் ரூயினிங் ஹீ ஸ்டெப் ஆன் டு த பேக்கிங் கேஸ் அண்ட் டுக் சம்திங் அவுட் ஃப்ரம் த வென்டிலேட்டர் அதுக்காக வேண்டிதான் ஏதோ ஒன்று எடுப்பதற்காக போனார் இல்லையா நவ் யூ நோ த ஸ்டோரி ஸோ யூ வுட் சே டுக் த சில்வர் மெடல் ஃப்ரம் த ஆட்டிக் அது அழகாக சொல்லுவீங்க இருந்தாலும் கதையை நம்ம சம பண்ணுறோம் தே தென் வென் டு ஜுவல்லர் டு நோ த வெயிட் ஆஃப் தி ஆர்டிகிள் அண்ட் தென் இட் வாஸ் சில்வர் மெடல் தே வென் டு ஜோகேஷ் கபிராஜஸ் ஹவுஸ் வேர் சன் யார் ஸ்டேயிட் கி வாஸ் ரிசைடிங் டாகூர்ஸ் வேர்ஸஸ் அங்கே அவர் தாகூருடைய போயத்திலிருந்து வரிகளை சொல்லிக்கிட்டு இருந்தார் ஹி கேவ் இம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபார் த மெடல் சன்யால் டிட் நாட் அக்செப்ட் த மணி அவர் பணத்தை ஏற்றுக்கலை ஹீ செட் தட் யூ வுட் பி ஹாப்பி இஃப் யூ குட் கெட் த மெடல் பேக் ஃப்ரம் ஆதித்யா உங்கள்கிட்ட இருந்து எனக்கு மெடல் வந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் எனக்கு பணம் வேண்டான் டர் ஸோ ஆஃப்டர் டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் ஆதித்யா கேவ் த ஹிடன் மெடல் டு சன்யால் இருபத்தொம்போது ஆண்டுகளுக்கு பிற்பாடு மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த மெடலானது சன்யாலிடம் திரும்ப கொடுக்கப்பட்டது ஸோ தேங்க் யூ வெரி மச் ஃபார் லிசனிங் டு மீ வெரி கேர்ஃபுல்லி அண்ட் டேக்கிங் டவுன் நோட்ஸ் தேங்க் யூ வெரி மச் All the best.